வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தேறும் இதே நேரத்திலே உங்களை சந்திக்கிறோம். கொலையின் கொடியாரை வேந்தொறுத்தல் பைங்கூழ் களைகட்டு அதனொடு நேர். கொலையின் கொடியாரை வேந்து ஒறுத்தல். கொடியவர்கள், கொடியவர்கள்லாம் என்ன? மிகவும் மோசமானவர்கள். அப்போ மிகவும் மோசமானவர்கள்லாம் என்ன? கொடூரமானவர்கள். கொடூரம்னா கொலை செய்வது அப்படிங்கிறது கொடூரமானது. அதை செய்கிறவர்கள் கொலையின் கொடியாரை வேந்து ஒறுத்தல். கொலை செய்கிற மாதிரி கொலை செய்கிறவர்களை விட கொடியவர்கள் என்று இந்த நாட்டில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த பிரதேசத்தினுடைய தலைவர் என்ன செய்யணும்? கொலையின் கொடியாரை வேந்து ஒறுத்தல், அந்த வேந்தன் அழித்து விட வேண்டும். என்னங்க இது? அழிக்கலாமா? காப்பது தானே வேந்தன், அழிப்பதும் வேந்தன் தொழில். அதைதான் வள்ளுவர் சொல்றார், பைங்கூழ் களைகட்டு அதனொடு நேர். பைங்கூழ் பசுமையான வயல்ல களை எடுப்பது மாதிரி தான் இது. சமூகம் என்பது கட்டுப்பாடுகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டது. அதற்கு உட்பட்டு நடக்கிறவர்கள்தான் இந்த சமூகத்திலே வாழ்வதற்கும் பிறரோடு பழகுவதற்கும் உரிமை பெற்றவர்கள். நான் பிறந்து விட்டேன், அதனால் நான் என்னை இஷ்டப்படி இருப்பேன், இந்த சமூகத்தில் இருப்பேன்லாம் நீங்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது கூட ஒரு விளையாட்டு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விளையாட்டுலேயும் அவுட்டுங்கிறது உண்டு இல்லை? விளையாட்டுலேயும் மீறப்பட முடியாத சட்டத்திட்டங்கள் உண்டு இல்லை? அப்படி மீறி விளையாடுனீங்கன்னா அவுட் ஆயிரும்ல, வெளியே போயிடும்ல. கொலையின் கொடியாரை வேந்து ஒறுத்தல், கொலையை விட கொடியவர்கள். கொலை எவ்வளவு கொடிய விஷயம் அது இல்லையா? அந்த கொலையின் கொடியாரை, கொலையை விட மோசமானவர்கள். மார்க்ஸை பார்த்து ஏங்கல்ஸ், ஏங்கல்ஸ் மார்க்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏங்கல்ஸ் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர், மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் மற்றும் எழுத்தாளர். ஏங்கல்ஸ் மார்க்ஸை பார்த்து சொன்னாராம், மார்க்ஸ் உன் எழுத்தை விட நீ சிறந்தவன் அப்படின்னாராம். அந்த மாதிரி இதை அப்படியே நேர்மாறாக யோசிச்சு பாருங்க. கொலையை விட கொடூரமானவர்கள். ஒரு கொலை பார்க்கிறோம், கழுத்தறு வட்டு, குருதி வடிய, ரத்தம் வடிய, உடம்பு உயிரற்று கிடக்க, ஈக்கள் மொய்க்க, நினைச்சு பார்த்தா பா எவ்வளவு கொடூரமானது. அதை செய்தவன், செய்கிறவன், செய்பவன் எவ்வளவு கொடூரமானவன். அவனை வேந்தர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒறுத்தல், அழித்தல். அப்போ மரண தண்டனை சில நேரங்களிலே கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக இந்த குறளை நாம் புரிந்து கொள்ளலாம். கொலையின் கொடியாரை வேந்தொறுத்தல், பைங்குள் களை கட்டு அதனொடு நேர். ஒரு சின்ன உதாரணம், ஒரு எளிமையான உதாரணத்தில் அரசர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம கூட பல நேரங்களில் படிக்கிறோம், மோசமான சமூக விரோதிகள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அது சரியா தவறா என்கிற விவாதமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நடக்கட்டும். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? அது வேந்தனுடைய கடமை என்று சொல்லுகிறார். களை எடுப்பது மாதிரி, வயலிலிருந்து களையை எடுப்பது மாதிரி. களை கூட பயிர்தான், களை கூட தாவரம்தான், களை கூட செடிதான் என்று விவாதித்தால் விவாதிக்கலாம். ஆனால் களை விதைக்கப்படவில்லை, பயிர் எடுக்க வேண்டிய சத்தை களை உறிஞ்சிக் கொள்ளுகிறது. பயிர் சத்தை எடுத்துக்கொண்டு வளர்ந்து மக்களுக்கு சத்து தர பயன்படுகிறது. களை எதற்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கிற பொழுது வயலில் வளர்வதற்கு கலைக்கு உரிமை இல்லை இல்லையா? கலை கூட ஒரு பயிர்தான் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் வள்ளுவர் அதை மிக தெளிவாக சொல்லுகிறார். என்ன? கலை வேண்டாம் வயலுக்கு, அவ்வளவுதான்.
களையும் ஒரு செடிதான், களையும் ஒரு தாவரம்தான், அதுவும் வளர்ந்து விட்டு போகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வயலுக்கு என்று வள்ளுவர் சொல்லவில்லை. களை அழிக்கப்பட வேண்டும், களை கொல்லிகள் வேண்டும், களை கெல்லிகள் வேண்டும், கெல்லி எரியுங்கள் என்றுதான் சொல்லுகிறார். அதான் அவருடைய சிறப்பு, நியாயமா பண்றார். பைங்கூழ் களை கட்டு அதனொடு நேர், வயலில் களையை எடுப்பது மாதிரி என்று அற்புதமான ஒரு உதாரணம், பார்ப்பதற்கு எளிய உதாரணம் மாதிரி இருக்கும். ஆனால் களையும் செடிதானே, தாவரம் தானே, அதற்கும் உயிர் இருக்கிறதல்லவா? ஒரு உயிர் பயிருக்கு இருக்கிற துடிப்பு களைக்கும் இருக்கிறதே என்றெல்லாம் விவாதத்திற்கு வேண்டுமானால் செய்யலாமே ஒழிய, பழையும் பயிரும் ஒன்றல்ல என்பதுதான் இங்கே மிக மிக அற்புதமான ஒரு தெளிவான கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சொந்த மகனையே தேர்காலிலே தேரினுடைய சக்கரத்திலே ஏற்றி கொண்டிருக்கிறான் ஒரு மன்னவன். ஆமாம், ஏனென்றால் அந்த மன்னனை பொறுத்தவரையில் தன்னுடைய மகன் நீதி தவறியவன், எனவே தேர்காலிலே ஏற்றி கொண்டிருக்கிறான். வேந்து ஒருத்தல் மன்னவனுடைய கடமை அப்படியாக இருக்கிறது. கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டு அதனோடு நேர் என்பதாக இந்த குறள் மிகச் சிறப்பாக சொல்லுகிறது. அதனால தான் என்னுடைய உறவினர் என்று பார்க்காதே, எனக்கு தெரிந்தவன் என்று பார்க்காதே, என்னுடைய மதத்துக்காரன் ஜாதிக்காரன் என்றெல்லாம் பார்க்காதே, எது நியாயமோ அதை செய், அதை செய்ய வேண்டும். அதுதான் வேந்தனுடைய தொழில். இப்போ இப்படி அங்க இருக்குது இந்த காலத்தில், எல்லாம் பார்க்குறோம் இல்லை, எல்லாம் நடக்குது இல்லை, பெரிய ஆளோட பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம தான் பார்க்குறோமே என்றால் அறம் அதனுடைய கடமையை செய்யும், உடனே செஞ்சிருமா, காத்திருங்கள் என்றுதான் அறம் சொல்லும். எனவே காத்திருங்கள், நாளை மறுபடியும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.